காசுன்ற ஒரு விஷயத்துக்கு அவனிதான் கஷ்டப்படுறோம். ஆனா அந்த எனக்கு தெரியும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்ட்டு ரெண்டு பேரும் இதுல அந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டு வர வேணும். அது சத்தியமா சரியான சந்தோஷம் ஆகுறேன். போயக்கே மழை பெய்யுது, வேறக்கே மழை பெய்யுது. ஆனா யூடியூப் செய்யறதுக்கு அவனும் ஒரு காரணம், அதிசயம் அம்மாவுக்கு அண்ணா வர தெரியாது. ஏற்கனவே சொல்லி கூட பிறந்த சகோதரத்தை கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போறேன். வணக்கம், எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், என்ன பார்க்க போறோம் இன்றைக்கு, நான் கொழும்புக்கு வந்திருக்கேன் பேரங்கோ ரீடர்களில். இப்போ கிட்டத்தட்ட 3:30 வந்து இறங்கிட்டேன். அதனால் வெளில வத்தல நான் வந்து இறங்க வேண்டிய இடம் கதிரேசன் ஸ்ட்ரீட், அதாவது ஐந்தலாம்பு சந்தி. அதெல்லாம் வந்து நாங்கள் உடனே நித்திர இப்போ வெள்ளவத்தில் இறங்கி திருப்பி ஆட்டோ பிடிச்சி வேறு 500 ரூபா வாங்கிட்டாங்களே, அதாவது பிக்மியில். இல்லாட்டி எப்படி 1500 ரூபா கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிக்மியில் புக் பண்ணதால 700 ரூபா அப்படி வாங்கினவங்க 7-8 கிலோமீட்டர். சரி, இப்போ ஒரு மாதிரி வந்தாச்சு. அதில் கஞ்சிலாம்பு சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு என்ன அந்த கஞ்சி ஒன்றோட இருக்கா, அதை குடிச்சிட்டு அப்படி வந்தாச்சு. என்னத்துக்காண்டி இப்போ நான் குழம்பு வந்துருக்கேன்னு சொன்னால், உடன் பிறந்த சகோதரம் வெளிநாட்டிலேருந்து வரான், அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு வரான். இப்போ அவனை ஏற்றவனு சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஓகே, மிச்சத்தை நாங்கள் பேருந்து கதைப்போம் என்ன, அதாவது அடுத்த ஒரு நித்திர ஒன்றுட்டு வாரம். சரி, எனக்கு நித்திரை ஒன்று வருது. ஸ்ரீதர் லுட்ச், இது உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு சொல்லி நான் அப்படி காட்டுறேன். நோமலாய் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமில் வந்து நித்திரையெல்லாம் கொண்டு விளம்பி வழிகிட்டாச்சு. இப்போ நான் அண்ணா வைத்த போகிறேன். அதுக்கு முதல் சாப்பிடணும், காலமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு மணிக்குழு ஒன்று ரிட்டர்ன் கொடுத்தேன். அந்த மணிக்குழையும் எடுத்துட்டு, அதாவது அந்த ஹெல்த் சம்மந்தமான மணிக்குழு இல்லை, இதெல்லாம் காட்டும் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் காட்டும் அந்த மணிக்குழு ஒன்று மாற்ற கொடுத்தேன். அதை எடுத்துட்டு அப்படியே அண்ணா வைத்துறதுக்காக நான் போகிறேன். இந்த ரூமின் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால், நான் தங்குற ரூம் தான் ஸ்ரீதர் கதிரேசன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு லொக்கேஷன் அப்படி போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் லொக்கேஷனையும் பாருங்கோ. இந்த ரூம் நான் இன்றைக்கு எடுத்துருக்கிறது. இந்த ரூமின் ப்ரைஸ் 2500 ரூபா. இங்கே 1200 ரூபாய்க்கும் ரூம் இருக்குது. ஃபேன் தான் இருக்குது வேறங்க, ஆனால் ஃபேன் காணும், இதுக்கு ஏசியெலாம் தேவைப்படாது, ஃபேன் காணும். 1700 ரூபாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் தங்கக்கூடியது, ஆனால் அட்டாச் பாத்ரூம் இல்லை. இது 2500 ரூபா, ஆனால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இங்கே வேறங்க இதுக்கு கொமெண்ட் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் நல்ல ஒரு மற்றது. இதில் ஒரு கண்ணாடி, மற்றது ஒரு டிவி ஒன்று இருக்குது வேறங்க. 3 பேர்கிட்ட தங்கலாம் நினைக்கிறேன் இதில். மற்றது அட்வான்ஸ் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த ரூம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் 5000 ரூபா பே பண்ணி போட்டு, அதாவது 2500 ரூபா அட்வான்ஸ், 2500 ரூபா ரூமுக்கான காசு. இப்போ இந்த போயக்கில் 2500 ரூபா திருப்பி தருவார். அதே மாதிரி தான் மற்ற ரூமுக்கு, அதாவது அட்டாச் பாத்ரூம் இல்லாத ரூமுக்கும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் ரூம் சின்ன இருக்கும், அதுக்கு 1200 ரூபா, அப்புறம் 2400 ரூபா வாங்குவார். இப்போ இந்த 1200 ரூபா திருப்பி தருவார் ஒரு நாளைக்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால், அஞ்சிலாம்பு சந்தையில் கதிரேசன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. மயூரா சாப்பாடு கடைக்கு பக்கத்துலாம் இருக்குது. ஸ்ரீதர் நகைக்கடைன்னு சொல்லி அதில் எழுதியிருக்க முன்னுக்கு நான் லொக்கேஷன்லாம் போட்டு விட்றேன். ஓகே, நாங்கள் தொடர்ந்து அண்ணா வைத்த போவோம் என்ன, கூட பிறந்த சகோதரத்தை கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போகிறேன், எப்படி இருக்க போது தெரியல, வாங்க நாங்கள் தொடர்ந்து போவோம் என்ன. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு ஒரு விடிய காலமே 4:30 வாரீங்கன்னு சொன்னால், இல்லை ஒரு இலாம் உண்டு இருக்குது, அதை நீங்கள் உள்ளுக்கு கை வச்சு அடிச்சிங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்து கதவு துரப்பினம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், 8:00 மணியோட பூட்டி விடணும், அதாவது நீங்கள் சொல்லிட்டு போகணும், பள்ளி இலங்கையாக போகணும்னா சொல்லிட்டு போகணும், அப்போ தான் துரப்பினம். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல ரூம், நல்ல சேஃப்டியான ரூம், உள்ளுக்கு கமராமல் இருக்கிறதால எந்த ஒரு கலவுமே போகாது. ஆகையால் நம்பி நீங்கள் வரலாம். இதான் அந்த இடம் பாருங்க, கதிரேசன் ஸ்ட்ரீட். இதில் கோயில்கள்லாம் இருக்குது, ஸ்ரீ கதிரேசன், நீ கதிரேசன் சொல்லி கோயில்கள்லாம் இருக்குது. இப்போ தொடர்ந்து நான் போவோம். சரி, நாங்கள் இப்போ சாப்பாடு கடைக்கு வந்தாச்சு. அங்கிடிய பதில் சொல்லியிருக்கேன், எனக்கு சாப்பிட மாட்டேன்னு தான் உங்களுக்கு தெரியும். அதனால் அங்கிடிய பதில் சொல்லியிருக்கிறேன். இடியப்பம் வந்து இடியப்பத்தோடு ஏதாவது சிக்கன் கறிக்கு சொல்லுவோம், நல்லா இருக்கும் சிக்கன் கறி. இடியப்பம் வந்தாச்சு பாருங்க, இடியப்பம் வந்தாச்சு. அங்கிடிய பதில் சொன்னால் நான் கூட வச்சிருக்கேன், நம்மள பார்ப்போம். 2 3 ஓகே சிக்கன் வந்துச்சு. இங்கே கொழும்பு வந்தாலும் இங்கே தான் கூடுதலாக சாப்பிடுவேன். இங்கே இல்லாட்டி மயூராவில் சாப்பிடுவேன். இது சிறுமாஸ் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் நம்ம உங்களுக்கு. சாப்பிட்டா அப்புறம் சந்திப்போம், நல்லா இருக்குது சாப்பாடு. சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ளைட் 12:30 லேண்ட் ஆகிடும். இப்போ 10:30 மணிக்குடியம் எடுத்துகிட்டு போவோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமான ஒரு விஷயம், அம்மாவுக்கு அண்ணா வர தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அண்ணாக்கு அதாவது அம்மாவுக்கு அண்ணா வர தெரியாது. அது இந்த காலையில் காட்ட மாட்டேன், அடுத்த காலையில் பார்ப்பீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி. அதாவது தெரியாமல் வர்றது
எப்படி இருக்கும் என்ன. ஆனால் சிங்கிள் சந்தேகம் உண்டு அம்மாவுக்கு வந்தது என்னென்றால், எங்கே போகிறான், ஏன் போட்டு போகிறியோ இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் என்னவும் தெரியலை. எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் தெரிஞ்சுட்டு போகல. வரது வணக்கம். இப்போதான் வீடியோ இதுதான் கழிச்சிட்டு வரல. எங்க ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து வரேன். நான் உங்களோட இதில் பாக்குறேன். சரி சரி ஓகே சொன்னா. ஓகே நண்பர்கள் கண்டு காய்ச்சிட்டு போயினோம். அப்படியே மணிக்கு எடுத்துட்டு போவோம். என்ன ஏழு வருஷம் என்ன தெரிஞ்சு 2000 எத்தனை மணிண்டு வழியாக தெரியல. ஏழு வருஷம் உண்டா இப்போ தின்ன 2016 2015 போனோம்னு நினைக்கிறேன். திருப்பி அதுக்கு பிறகு கனடாலேருந்து இப்போ திருப்பி வாரான் எப்படி இருக்க போகணும் தெரியல. மற்ற ஊரெல்லாம் சுற்றி பார்ப்போம். நாங்கள் இலங்கையெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த மணிக்கூடு. ஏற்கனவே ஒன்று எடுத்துனேன். அதாவது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல கலர், பிடிக்கிறது கலர்ன்றதால் மாற்றிட்டேன். இப்போ இந்த மணிக்கு எடுத்துருக்கிறேன். இது பார்க்குறது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க. என்னதுக்காண்டி நான் வாங்குறேன்னு சொன்னால் முக்கியமாக இந்த இதுக்காண்டி. இதில் நான் ரன்னிங் நடக்கிறது எல்லாம் கூட நான் பிடிக்க காலமே. அதில் இதுக்காண்டி தான் முக்கியமாக இந்த மணிக்கூடு வாங்கினேன். மற்றது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மற்றதை விட அதாவது நல்ல சுமூத்தாக இருக்குது பாருங்க. இஞ்சி இஞ்சி பாருங்க, இப்படி அசைதுன்னு பாருங்க, நல்ல சுமூத்தாக இருக்குது. இதுன்ற ப்ரைஸ் எவ்வளவு? இது 19,000 19,000 அப்படி வரும் என்ன, அதாவது 19,000 அப்படி வரும்னு சொல்கிறார். மற்றது 13,000 ஆ குறைஞ்ச ப்ரைஸ் என்ன இதில் இருக்குது? அது குறைஞ்சி 5,000 5,000 இருக்குதா? மற்ற கோல்டு எடிஷன் ஒன்று இருக்குது பாருங்க. இஞ்சி இந்த மணிக்கூடு சும்மா கட்டினா 13,000 or 14,000 அவ்வளோ இது 13,000 இது கட்டினீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு தெரியாது. ஆனால் சும்மா அந்த மாதிரி என்னன்னு சொல்கிறது, பெரிய கோல்டு கட்டின மாதிரி தான் கிடக்கும் கையில். அப்படி தான் இருக்கும் இந்த வாட்ச். ஓகே நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன நீங்கள் சொன்னால் நான் இப்போ பிக்மிக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இதில் பிக்மி வரும். கொஞ்சம் டைம் போனதால் பஸ்ஸில் போயிடலாம் இருக்குது. இல்லாட்டி நான் பஸ்ஸில் ஏறி போகலாம். அதாவது பெட்டாயில் போய் அப்படி அங்காள பஸ்ஸில் ஏறி போயிருக்கலாம். கொஞ்சம் டைம் போயிட்டு அதாவது மணி மேற்கு நான் தானே மணிக்கூடு வாங்குறதுக்காண்டி இந்த மணிக்கூடு தான் பாருங்க. அப்ளண்டில் அணைஞ்சு கூடாங்க. சும்மா ஒரு சாதாரண மணிக்கூடு தான். இந்த மணிக்கூட கொஞ்சம் டைம் போனதில்லை, லேட் ஆகிட்டது. கொஞ்சம் இடத்துல வந்துடும் வாகனம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ பிக்மியில் ரிட்டன் பிக்மியில் ஆர்டர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். ஒரு ஒரு கிலோமீக்கு முதல் வந்துருப்பேன். நான் பேக்கில் 300 கிழிஞ்சிட்டு கெடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 பாருங்க, 400 முதல் 300 சொன்னால் நான் இப்போ ஏர்போர்ட்டு வந்துட்டேன். அதாவது கொழும்பிலிருந்து இங்கே ஏர்போர்ட் வர்றதுக்கு பிக்மியில் 2,774 எடுத்தவங்க. சில அதாவது வானத்தை பொறுத்து மாறுபடும் நடத்தி ஏழு கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துருக்கணும். இப்போ நான் உள்ளுக்க போகிறேன். உள்ளுக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமதி சீட் எடுக்க போகணும். எடுத்துகிட்டு தான் உள்ளுக்க போகணும். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:30 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. அதுக்கு பிறகு அண்ணா சந்திச்சிட்டு அதாவது 7 பிறகு நேரடியாக அண்ணா பார்க்க போகிறேன். ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு பெருசாக ஆக்கள் வர்றதுக்கானே நீ ஃப்ளைட் லேண்ட் ஆன அப்புறம் தெரியும் என்ன ஆக்கள் வரையினு சொல்லி. முக்கியமாக அம்மாவுக்கு தெரியாது. அடுத்த காணிலாம் அந்த அம்மா டெஸ்கிரிப்ஷனில் நான் காட்டுவேன். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அண்ணாவும் இது சம்மந்தமான வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அவன் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். மறக்க அவனோட சேனலையும் போய் பாருங்கள். ஓகே நாங்கள் தொடர்ந்து போய் என்ன நடக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். அப்படிங்கன்னு சொன்னால் ஏடிஎம்மில் கொஞ்சம் காசு எடுக்கணும். அதாவது இங்கே அந்த வர்ற இடத்துல இல்லை, அரைவல்ஸில் இல்லை, அங்கே டிபார்ச்சர்லாம் அந்த ஏடிஎம் இருக்குது. காசு எடுத்துகிட்டு வருவோம். 12 தானே டைம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 தான். அதனால் பிரச்சனை இல்லை. நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது ஏடிஎம். இங்கே பாருங்க இந்த பக்கம் தான் ஏடிஎம் இருக்குது. எல்லாருமே இங்கேருந்து போயிருக்கல. அது அழுது கொண்டு போகணும், வரைக்கல சந்தோஷமாக வருகணும் அந்த மாதிரி. இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரண்மனைத்தியாலத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும். என்னமோ ஒரு 1:30 ஃப்ளைட் வந்துடும். நானும் மாவெல்லாம் தான் இருக்கிறேன். நண்டல் இந்த சகோதரன் கிட்டத்தட்ட 7 பிறகு திருப்பி இலங்கைக்கு வாரான். நானும் மாவெல்லாம் தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூடியூப் செய்கிறதுக்கு அவனும் ஒரு காரணம். அதையும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
ஆனால் இதில் ஃப்ளைட் நம்பரை காணல, தேர்ந்தெல்லாம் காணல. இந்த டிவியில் காட்டுவாங்களானே அதில் ஃப்ளைட் நம்பரை காணல. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசுகள் மாற்று இடங்கள் எல்லாம் வங்காள் பக்கங்கள் இருக்குது. காசு மாற்றுறது மாதிரி டயலோக் ஏர்டெல் எஸ்எல்டி மொபைல் இந்த சிம்முகளெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஹோட்டல் இந்த பிராண்ட் போட்டிருக்கிறாங்க பாருங்க. அதாவது புக் இங்கேயே நீங்கள் புக் பண்ணலாம். மெரினா கொழும்பு, மெரினா பீச் கொழும்பு, சினேமன் சங்க்ரில்லா, தேங்கிங்ஸ்பெரி, டாஜ் ஹோட்டல், அப்படி ஒவ்வொரு ஹோட்டலுடைய பிராண்ட் எல்லாம் இங்கே வந்து இது ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கோம். அதை எங்கேயே புக் பண்ணிட்டு போகலாம். எனக்கு செம பசி பசிக்கு ஆகையால் அதில் ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது, அதில் போய் சாப்பிட்றோன்று இருக்கிறேன். ஆனால் அங்கே சாப்பிட்றேன்டா கொஞ்சம் காசு கூடவாக தான் இருக்கும், பார்ப்போம் என்ன. அந்த ஃப்ளைட் நம்பர் தெரியுதில்ல, பார்ப்போம். அங்கால டிவியில் தெரியுதுன்ட்டு பார்ப்போம். மற்ற சம்பத் பேங்க் ஒரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சம்பத் பேங்க் பேங்க் ஆஃப் சிலோன், அதாவது காசு மாத்திர இடங்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ஆட்கள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிற்கிற எல்லாம் தங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் ஏற்றுறதுக்காண்டி தான் வந்து நிற்கணும். சந்தோஷமாக வந்திருக்கணும். அங்கே இருந்தது அடிப்பாச்சன்றது அதை அழுது கொண்டு போகணும். வரைக்கில் சந்தோஷமாக வரலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலேருந்து லண்டன் வந்து தான் வரேன். லண்டன்லேருந்து வர்றது அதாவது 1:15 ஆகும். ஆனால் 12:45 தான் போட்டிருந்தது. பாப்போம் எத்தனை மணி வருதுன்னு சொல்லி. வந்துட்டு போல. ஆனால் இது வர்றதுக்கு லேட் ஆகும் போல ஆனால் லண்டன்லேருந்து வளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 month லேட் ஆகிட்டு மாதிரி சொல்லிச்சு நம்மள ஒரு ஆள். சரியாக 13-15 வருமெண்டு எதிர்பார்க்க நம்ம எப்போ வருமெண்டது வடிவாக தெரியலை. போய் அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டும் வந்தாச்சு. நல்ல ஒரு பணி சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்மொழியை சேர்ந்த நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறவரை மழையாக கழிச்சவர் கழிச்சா இவரோட கழிச்சிட்டு இங்கே வந்து இப்போ இருக்கிறேன் நான். லண்டன் ஃப்ளைட் வந்துட்டு நினைக்கிறேன். லண்டன்லேருந்து வந்து கொண்டிருக்காங்கலாம் வந்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணா வந்துடுவான். ப்ரோ உங்களோட ஃபேஸை காட்டலாமா? உடம்பு இல்ல, மொத்தம் இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு மொத்தம் இல்ல. நீ என்ன சொல்லுது சொல்லுங்க. இப்பதான் கொஞ்சம் மழை பெய்யுது சொன்னால் கார் வந்துட்டுது. பேக்கேஜ் மீனால் போடலாமா? அம்மா கொண்டு போன சூ பேசுது உள்ள கொண்டு போலாம். என்ன இன்னும்
ஃப்ளைட்ல இருந்து சாப்பாடும் சரியான அந்த டேஸ்டா இருக்குது. இங்க அந்த உடனே ஃபீல் பண்ணதியா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்ன சாப்பாடு தந்தவங்க வீடியோல பாப்பீங்களா? சல்மான் வீடியோல காட்டுனியா? இல்ல இல்ல, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வீடியோ எடுக்கல. அதான் இப்ப புதுசா போலீசி போட்டிருக்காங்களாம், மக்கள் பிரைவசியால வீடியோ நீங்க எடுக்கல, உள்ள ஃப்ளைட்டுக்குள்ள எடுக்கலான்ட்டாங்க. நான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மட்டும்தான் எடுப்போம் வந்து நான் வீடியோ தனியே, ஆனா அவங்க எடுக்கலான்னு விட்டாங்க. அது சரி, ஏனடா கம்ப்ளைண்ட் கூட போனா அவங்க நிப்பாட்டுவாங்களா? அந்த மாதிரி சாந்தி எடுக்கலாம், இப்ப எடுக்க முடியாது. முந்தி நான் போய்க்கு எடுக்கிறேன் மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அவங்களுக்கு விருப்பம் பெறாது, அதனால அவங்க நிப்பாடி போட்டாங்க. நான் கேட்டுறான், நான் சொன்னவன் இல்ல எடுக்கல. அது கேட்காம எடுத்து கேட்காம சும்மா எடுத்துட்டு போனா நார்மலா கேஷுவலா எங்களை மட்டும் காட்டிட்டு போயிருக்கலாம். எங்களை மட்டும் நீங்க போட்டோல எடுக்கலாம், மற்றபடி இதா எடுக்கல, வீடியோவா மெட்ராக்களை காட்டி எடுக்கல. அது அந்த மாதிரி சாப்பாடு பல இதுகளை சாப்பிட்றாரு. இங்கே புது சண்டால் அப்படி இருக்கோ தெரியாது. நல்ல டேஸ்ட், சல்மான் எல்லாம் அவடுத்தான் சரியான டேஸ்ட். வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வீடியோஸ் ஏதாவது வந்த ட்ராவல் எப்படி அனுபவங்கள் இருந்ததுன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கான். அதுவும் வெறும் வீடியோவாக வரும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா வந்தவுடனே மழை பெய்து, நீங்கள் வந்த உடனே ஸ்ரீலங்கா பாசம் போல ஸ்ரீலங்காவில் இருந்து போயக்கே மழை பெய்யுது, வேறக்கே மழை பெய்யுது, போய்க்கே மழை பெய்யுது. இப்போ ஏழு பேர் தான் போய் ஏழரை வரைக்கும். நான் இங்கேருந்து போனது 2016 ரெண்டாம் மாதம், 2016 பார்க்க ஆசையாக மழை பெய்யுது, எல்லாம் படிவா பார்ப்போம், நிறைய பார்ப்போம். நீங்க நிறைய பார்க்க போறீங்க இங்கே ஊர் ஃபுல்லா சுற்றி தெரிய பிடிக்கிறது தான். ஸ்ரீலங்கா நிறைய நாள் கனவு. போய் இறங்கக்கியே கனடாவில் போய் இறங்கக்கி நான் ஜோசிச்ச விஷயம், ரெண்டு வரித்திலும் அந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டு வர வேணுமெண்டு. ஆனால் அந்த விஷயம் நடக்கவே இல்லை, இப்போ நடந்துட்டது. சரியான சந்தோஷமா இருக்கும் உண்மையில. எனக்கு சொல்லி ஃப்ளைட்லேருந்து அந்த வரையக்க கீழே இடத்தை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியே போயிட்டு அவ்வளோத்துக்கு பச்சையாக இருக்கும். மற்றது இங்கால இதே எப்படின்னா நுரலியா பக்கங்கள், மற்றது கண்டி பதுல அதெல்லாம் ஃபுல்லாக மலைகளும் பச்சை பசிலாண்டு இருக்கும். மற்றது எங்கட ஊரில் வயல்கள் நிலங்களுக்கு அது பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். அது ஒரு பக்கத்தால் ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் வேற எங்கே டூரிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய இடம் இருக்குது, கன பேருக்கு தெரியாது. நிறைய இடம் இருக்குது, நிறைய பார்க்கறது இருக்குது. ஸ்ரீலங்கா உண்மையிலேயே பெஸ்ட் டூரிஸ்ட்டுக்கு உண்மையிலே சும்மா இடம் ஸ்ரீலங்கா. நான் நிறைய வெள்ளக்காரத்தை யூடியூப்பில் பார்த்தேன்னா ஸ்ரீலங்காவில் இவ்வளவோ இடம் இருக்குது, பார்க்குறதுக்கு இவ்வளவோ நல்ல இடங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி தெரியுங்க. எனக்கு தெரியும் மெல்நாளில் இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமுண்டு. டூரிஸ்ட்டாக நீங்கள் இங்கே வரையெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி அங்கே இடத்துக்கு அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குமே. அது ஒரு லைஃப், ஒரு என்ன செய்யணுன்றே தெரியும். அப்படி எழுப்பினா வேலை, பின்னேறம் வேலை, வேலை வேலைக்காக வேண்டியே வாழ்கிற மாதிரியே இருக்குது. அந்த இப்போ எங்கட வாழ்க்கை, இப்போ நாங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி லீவுகள் எடுப்போம், ஏதாவது பண்ண ஒழிக்கிடுவோம், உங்களுக்கு கிடைக்காது இருந்தாலும் செய்வோம். ஆனால் நிறைய பேர்ட்ட லைஃப் அங்கே நான் பார்த்துருக்குறேன். எல்லாருமே முடிஞ்சொழுமினாவே இல்லை, திருநேரம் முழுமினாவே இல்லை, படுக்கிறது இல்லை, 6 மணிக்கு இறந்தான் படுத்தினா முக்கிரையால் இல்லை, சரியாக கஷ்டப்படுகிறோம். வெளிநாட்டில் எல்லாருமே சரியாக கஷ்டப்படுறாங்க. காசுன்ற ஒரு விஷயத்துக்கு அவனி தான் கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த காசு என்ன கடத்தியா காசு கூட என்ன கூட என்ன உலக காசப்பட்டா வருத்தத்தை கொண்டு வந்து நான் கூட நேரம் வேலை செய்து அந்த மாதிரி வருத்தமும் பெறும். அந்த காசுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தது காசால் இப்போ உழைக்கிற காசு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமே போயிடும் பெருத்தம் பண்ணுறாரு. அப்புறம் எந்த தேவையில்லை. ஆனால் காதும்பேடு தான் வெளிநாட்டில் காசு இல்லாமல் வாழையில் என்னடா பில் இருக்கும். ஒரு மாதத்தில் இவ்வளோ காசு உங்களுக்கு கட்டாயம் தேவைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதால் நீங்கள் காசு கட்டாயம் வேணும் தான். ஒரு வெளிநாட்டு காதையை விடுவோம். இப்போ சிறுலகாதுட்டு திருலகாது இருக்காது. இப்போ அப்படி என்ன சொல்கிறது, ஏன் ஆசையில் வந்திருக்கிறேன். சாப்பிடும் சாப்பாடு எல்லாமே இயற்கை உடனுடனே கிடைக்கும். அந்த ஸ்ரீலங்கா சாப்பிடும் போது நீ சாப்பிட போற வந்த உடனே ஃப்ளைட்ல சாப்பிட்டது சரியான வித்தியாசமா இருக்கும், சுட்டியான வித்தியாசமா ஃபீல் பண்ணேன். சல்மானும் சாப்பிட்றா நான் டூனாவும் நான் கூடிய வித்தியாசமா தான் கிடக்குது. அங்க சாப்பிட்றதுக்கு இங்க சாப்பிட்றது சரியான டிஃப்ரெண்டா கிடக்கு.
அண்டு நான் மற்ற ஃப்ளைட்லேயும் சாப்பிட்டேன் நான். ஆனால் சுரிலங்கால ஏர்லைன்ஸில் தான் அந்த சாப்பாடு சரியான டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆசையாக இருந்தது சாப்பிட்டு. நல்ல நல்ல சாப்பாடு நல்லா இருக்கு, வெட்டுறது மட்டும் தெரிஞ்சு சாப்பிட்டு முத்தமைக்க வடியான். ஆல்ரெடி நல்லா முத்தமாக இருக்கிறேன், இன்னும் நல்லா முத்தமாக வடியான்.